கருங்கோளத்தோட கிராம தேவதையா விளங்குற அருள்மிகு பறைநாச்சி அம்மனுடைய வரலாறையும் அருளையும் சொல்ல இந்த பிறவி போதாதுங்க. கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் காரைக்குடிக்கு பக்கத்துல பட்டமங்கலம் கிராமத்துக்கு அருகாமையில அமைஞ்சிருக்கு. திருப்பத்தூர் அப்புறம் கல்லல்ல இருந்தும் பஸ் வசதி இருக்கு. இந்த கோவிலோட முக்கிய அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றியமைக்கப்படும் கோயில் இது. அம்பாளோட திருவுருவம் அவ்வாறே 2 ஆண்டுக்கு ஒரு முறை புதுப்பிக்கவும் படுது. மிக குறைஞ்ச அளவுல உயரமுள்ள நுழைவாயில், ஆண்கள் மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சு வழிபட முடியும். அதுவும் கை கால்களை சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் மேல் சட்டை போடாம தான் கோயிலுக்குள்ளேயே ஆண்கள் போகணும். அம்பாள் 8 திருக்கரங்களை கொண்ட திருவுருவமா காட்சி தராங்க. 7 திருக்கரங்கள் சூலம் முதலான வெவ்வேறு விதமான ஆயுதங்களோட கீழ் இடது திருக்கரத்துல அன்னக்கிண்ணம் தாங்கி அருள் புரியறாங்க. அம்பாளுக்கு நித்தியப்படி பூஜைகள்லாம் கிடையாது, வேண்டுதல்கள் படிதான் பூஜை அபிஷேகங்கள் செய்யப்படுது. இந்த மாதிரி செய்யறத சிறப்பு கொடுக்கறதுன்னு சொல்றாங்க. கோயிலுக்கு வெளியில திறந்த வெளியில பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, நொண்டி, சப்பானி அப்படிங்கிற பெயர்கள்ல காவல் பூதங்களும், பண்டாரம், சன்னியாசி, பாம்பாட்டி, பேச்சி, ராக்காயி, வீரபத்ரர், ஆஞ்சநேயர்னு பரிவார மூர்த்திகளும் அங்க காட்சியளிக்கிறாங்க. பரிவார மூர்த்திகளோட பிம்பங்களும் 2 ஆண்டுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படுது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பங்குனி மாதமான கடைசி செவ்வாயில திருவிழா நடக்குது. அந்த சமயத்துல தான் பிம்பங்களும் புதுப்பித்தலும் நடைபெறுது. கோயிலோட கர்ண பரம்பரை வரலாறு பத்தி நான் பார்த்ததும் கேட்டதும் மெய் சிலிர்த்து போயிட்டேன். ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி திண்டுக்கல் பக்கத்துல கரந்தமலைங்கிற சிறிய கிராமத்துல கோயில் கொண்டிருந்தவங்க தான் இந்த அம்பிகை. அவங்களுக்கு அந்தன அர்ச்சகர் ஒருவர் பூஜை செஞ்சு வந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் கோயிலுக்கு பூஜைக்கு வரும்போது தரிசனத்துக்காக வந்த அர்ச்சகரோட மனைவி குழந்தைய கோயிலே விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பிடுறாங்க. குழந்தை ரொம்ப நேரமா துருதுருன்னு விளையாடிக்கிட்டு நிக்காம ஓடிக்கிட்டே இருந்திருக்காங்க. குழந்தைய அர்ச்சகரால கவனிக்க முடியல. கோவில்ல வேலைப்பழு அதிகமா இருந்திருக்கு. குழந்தைய அவரு சுத்தமாவே மறந்து போயிருக்காரு. உச்சிக்கால பூஜை முடிஞ்சு கோயிலை பூட்டிட்டு வீட்டுக்கு அர்ச்சகர் திரும்பிடுறாங்க. வீட்டுக்கு அர்ச்சகர் போனதும் மனைவி கேட்ட முதல் கேள்வி, குழந்தை எங்கேன்னு தான். பொதுவா கோயில்ல நட சாத்திட்ட பிறகு குறிப்பிட்ட காலத்துல திறக்கிற வர நடுவுல திறக்க கூடாதுங்கிறது விதி. அதனால அர்ச்சகர் கோவில்ல கருவறையை திறக்காம சாவி துவாரம் வழியா மகளோட பேரை சொல்லி வருமாறு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒளிச்சிருக்கு ஒரு அசரீதி, உன்னோட மக என்னோட தான் விளையாடிட்டு இருக்கா, மாலையில வந்து அழைச்சிட்டு போ அப்படின்னு அசரீதி கேட்டதும் அர்ச்சகர் மகிழ்ச்சியோட வீட்டுக்கு திரும்பியிருக்காங்க. ஆனா பெத்த மனம் பித்து இல்லையா, அம்பிகை தன் குழந்தையோட விளையாடுறா அப்படிங்கிறத நம்ப மறுத்த தாயுள்ளம் அர்ச்சகர் கூறியதை நம்பாம மனைவி மிகவும் கோபம் கொண்டிருக்காங்க. குழந்தைய எங்கேயோ தொலைச்சிட்டு வந்துட்டு எங்கிட்ட அம்பாளோட விளையாண்டுட்டு இருக்கான்னு பொய் சொல்றீங்கன்னு சண்டை போட்டிருக்காங்க. உடனே என்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு வரலன்னா நான் இறந்து போவதாகவும் பயமுறுத்தி இருக்காங்க. மனைவியோட கோபத்தை தாங்க முடியாத அர்ச்சகர் வேற வழி இல்லாம கோயிலுக்கு போறாங்க. அம்பிகை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு பூட்டை திறக்கிறாங்க. ஆனா அங்க குழந்தை கோவில் கருவறையில குழந்தை இறந்து கிடத்திருக்கு. உனக்கு நான் கொடுத்த குழந்தை, அதோட விளையாடுறேன்னு நான் கூறியும் நம்பாம கூட்டிட்டு போக வந்திருக்க, இந்த குழந்தை இனிமே உனக்கு கிடைக்காதுன்னு ஒரு அசரீதி ஒழிச்சிருக்கு. மிகுந்த கோபம் கொண்ட அர்ச்சகர் வேதனையோட அம்பிகைக்கு சாபம் கொடுக்கிறாரு. நான் உனக்கு ஆத்மார்த்தமா பூஜைகள் செஞ்சது நிஜம்னா இந்த கற்கோயில் உனக்கு இல்லாம போகட்டும். அக்காலத்திய உயர்குலத்தை சார்ந்த யாருமே உனக்கு பூஜை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சாபம் கொடுத்துருக்காங்க. அன்னையுடைய கற்கோயில் அழிஞ்சிருச்சு. மூல விக்கிரகம் ஒரு மரப்பெட்டியில வைக்கப்பட்டு ஊராறால உப்பாற்றுல விட்டுடுறாங்க. அப்படி வந்த மரப்பெட்டகம் மிதலக்கம்மாயில ஒதுங்கினதா கூறப்படுது. இந்த பெட்டியை எடுக்க பலரும் முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா சேரியில இருக்கவங்க கையில மட்டும்தான் இந்த பெட்டி கிடைச்சிருக்கு. பெட்டியை திறந்து தேவியோடைய திருவுருவம் வெளியே எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஊர் அம்பலகாரருக்கு ஒரு மனக்காட்சி தென்படுது. தனக்கு இந்த ஊர்ல இடம் கொடுத்தா இந்த ஊரை சுபிட்சமா வச்சிருப்பதாகவும், தனக்கு கற்கோயில் எதுவும் கட்டாம
விலாரிமார் கொண்டு கோயில் கட்டணும்னும் ஒரு குழந்தையுடைய மரபுக்கு தான் காரணமா இருந்ததால தனக்கு நிரந்தர உருவம் வேண்டாம்னும் சொன்ன அம்பிகை தன்னை சிதைத்து மாறும் மண் பொம்மையாகவே வழிபாடு செஞ்சா போதும்னும் கூறியிருக்காங்க. அப்படி கூறின அம்பிகை சேரியில இருக்கவங்க மட்டும்தான் தன்னை பூஜிக்கணும்னு அம்பாள் கூறியிருக்காங்க. மேலும் ஒரு பெண்ணோட கோபத்தாலையும் சந்தேகத்தாலையும் தனக்கு இந்த நிலைமை வந்துருச்சுன்னும் அதனால பெண்கள் என்ன தரிசிக்க கூடாதுன்னும் தேவி கூறியிருக்காங்க. அம்பாளோட கட்டளைகளை ஏத்துக்கிட்ட ஊர்க்காரங்க விலாரி மாறால கோயில் கட்டப்பட்டு பிம்பம் கோவிலுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு பறை நாச்சியார் என்ற திருநாமம் சூட்டப்பட்டிருக்கு. அம்பலக்காரரும் அன்னையோட ஐக்கியமாகிட்டாங்க. அவங்களோட திருவுருவம் சப்தகன்னியர் எழுவரின் திருவுருவங்களும் அன்னை அருகிலேயே கோவிலில் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே புறவி எடுப்பு திருவிழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுது. 2 வருஷத்துக்கு ஒரு முறை புறவி எடுப்பு திருவிழா நடத்துகிறாங்க. தை மாதம் கோவில் பூசாரி பிடிமண் எடுத்து குயவர்கள்கிட்ட தர்றாங்க. குயவர்கள் பரம்பரையாக இந்த பணியில் ஈடுபடுறாங்க. இவங்க மண்ணை பெற்று அதை சேர்த்து அன்னைக்கு புதிய திருவுருவம் செய்கிறாங்க. பங்குனி மாதத்துக்குள்ள தேவிக்கும் காவல் பூதங்கள் பரிவார தேவதைகள்னு அனைவருக்குமே திருவுருவம் செய்திடுறாங்க. பங்குனி மாதம் ஊரே திருவிழா கோலம் காணுது. பங்குனி கடைசி செவ்வாய் திருவிழா, அதற்கு சுமார் 10 நாட்கள் முன்பே ஊர் கட்டுப்பாடுகள் செயலுக்கு கொண்டு வர்றாங்க. கர்ப்பிணிகள், வீட்டுக்கு விளக்கானவங்க, புதிதாக குழந்தை பிறந்தவங்க எல்லாரையுமே ஊருக்கு வெளியில தங்க வைக்கப்படுறாங்க. கடைசி செவ்வாய்க்கு முந்தைய வெள்ளிக்கிழமை கோவில் அமைக்க தேவையான விலாரிமார் சேகரிக்க துவங்குறாங்க. இதுக்காக நாச்சியாபுரம்ங்கிற ஊருக்கு பாத யாத்திரையா போறாங்க. போற வழியெல்லாம் இவங்களுக்கு உணவு நீர் மோருன்னு கொடுக்கறதுக்கு மக்கள் கூட்டம் காத்துட்டு இருக்காங்க. நாச்சியாபுரத்துல இருக்கும் விலாரிமார் தலைகளை சேகரிச்சு அன்னைக்கு இரவே கம்பனூர் ஊரணி கரையில தங்குறாங்க. சனிக்கிழமை அதிகாலையில யாத்திரை துவங்கி கோவிலுக்கு வர்றாங்க. சனிக்கிழமை பழைய கோவில் அமைப்பு களையப்படுது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில கோயில்ல உரிமை உள்ளவங்க புது கோவிலை நிர்மாணிக்க துவங்குறாங்க. மாலைக்குள்ளேயே விலாரிமார் கொண்டு கோயில் அமைச்சிடுறாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில கோயில்ல உரிமை பற்றி பூசாரிகளுக்கு அம்பலக்காரர் எழுதி கொடுத்த பெரிய அருவா ஊருக்குள்ள ஊர்வலமா எடுத்து செல்லப்படுது. அது திரும்ப கோவிலுக்கு வந்ததும் அனைவரும் அன்னையை அழைத்து வர புறப்படுறாங்க. ஊர் சவுக்கையில தைலாபிஷேகம் முதலியன செஞ்சு அன்னையுடைய புது திருவுருவம் தயாராக இருக்கும். அன்னையுடைய புது திருவுருவம் காவல் பூதங்கள் பரிவார தேவதைகள் அனைவரையும் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமா எடுத்து வராங்க. இதைத்தான் புறவி எடுப்புன்னு அழைக்கிறாங்க. அப்படி வர்ற சமயத்துல ஊர்ல மின் விளக்குகளை அணைச்சு தெருவிளக்குகள் கூட அணைக்கப்படுது. எண்ணெய் தீபங்கள் மட்டுமே எரியும். இந்த ஊர்வலம் கோவிலுக்கு வந்து நிறைவடையுது. செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் வெளியில தரிசனத்துக்காக அம்பாள் கொழுவிருக்காங்க. அன்னைக்கு மட்டும் பெண்கள் தரிசிக்கலாம். புதன்கிழமை அதிகாலையில கோவிலுக்குள்ள அன்னையுடைய திருவுருவம் வைக்கப்படும். பழைய திருவுருவம் கோவிலுக்கு வெளியில சாத்தி வைக்கப்படுது. புதன்கிழமை வேண்டுதல்கள் பூஜைகள்னு பெரிய திருவிழாவே நடைபெறுது. பொதுவா அன்னைக்கு சுத்த பூஜை என்னும் சாத்வீக பூஜை நடைபெறுது. கோழி ஆடு பலி கொடுக்கறதெல்லாம் பரிவார மூர்த்திகளுக்கு கொடுக்கப்படுறது வழக்கமா இருக்கு. நெய்வேதனத்துக்கு கைக்கூத்தல் அரிசி தான் பயன்படுத்துறாங்க. 10 நாட்கள் சுத்தமா விரதம் இருந்து பூஜை செய்யறாங்க. பால் பொங்கல் பிரதான நெய்வேத்தியங்கள் வெளியில செஞ்சு கொண்டு வர்றத ஏத்துக்கப்படுறதில்ல. கோயில் உள்ளேயே தான் நெய்வேத்தியம் செய்யறாங்க. அன்னை பரணாச்சியார் மிகுந்த சக்தி உள்ள கண்கண்ட தெய்வமா ஆத்மார்த்தமா வழிபடுறாங்க. அனைவருக்கும் அம்மன் அருள் தந்து காக்கின்றாங்க. நாங்க இந்த கோவிலுக்கு ஏற்கனவே 3 முறை போயிருக்கோம். ஆனா அம்பாளோட வரலாறு தெரியாம போயிருந்தோம். இந்த முறை நான் வந்து 1 வாரம் விரதம் இருந்து அம்பாளோட வரலாறை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நிச்சயமா அம்பாளை போய் இந்த தடவை திருவிழாவெல்லாம் நம்ம தரிசிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா நான் இது வரைக்கும் திருவிழா சமயத்துல போனதில்லை.
பச்சை மண்ணால செய்யப்பட்ட புது அம்மனுடைய உருவம் இங்கே கொழு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றுறாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, அம்பாள் இன்னைக்கு இரவு வந்து பல்லாக்கில் போய் அங்கே புது கோவிலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம்தான் அம்பாளை எல்லாரும் தரிசிக்க முடியும். நாங்களும் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அம்பாளை தரிசித்தோம். மிகவும் அழகான ஒரு முக உருவம், பார்க்க கண்கொள்ளா காட்சி. இந்த மாதிரி அம்பாளை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா அம்பாளை பற்றி இது வரைக்கும் தெரியாமல் நான் போயிருந்தேன். இந்த முறை நான் புதுசாக எல்லா விஷயங்களையும் சேகரித்து தெரிஞ்சுக்கிட்டு போயிருந்தோம். அதனால் அம்பாளை பற்றின அனைத்தையும் நம்மளால் கற்றுக்க முடிஞ்சிச்சு. அம்பாளோட அருள் அனைவருக்குமே, உங்கள் அனைவருக்குமே கிடைக்கும். கண்டிப்பாக 2 ஆண்டுக்கு அப்புறம் நடக்க போகிற திருவிழாவில் இதுவரைக்கும் போகாதவங்க கண்டிப்பாக கலந்துக்கங்க. அம்பாள் பறைநாச்சியாருடைய அருள் அனைவருக்குமே கிடைக்கப்பெறும். வேண்டிய காரியங்களை வேண்டியபடியே செய்து கொடுக்குற ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான அம்பிகை. நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செய்து கொடுத்துருவாங்க. நாங்கள் இன்னைக்கு போய், நான் இதுவரைக்கும் கும்பிட்டதை விட இன்னைக்கு போய் கும்பிட்டதில் மிகவும் நெகிழ்ச்சி அடைகிறேன். அம்பாளோட அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். இன்னும் 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்க போகிற திருவிழாவில் நீங்களும் கலந்துக்கங்க. இந்த பரிவார மூர்த்திகளையும் அம்பிகையையும் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக அம்பிகை கொடுப்பாங்க. நாங்கள் போயிட்டு வந்துட்டோம், நீங்களும் வாங்க. நன்றி, நன்றி, நன்றி.